Hello friends, welcome back to SK Aqua. Guys, this topic is Cheeto Light. So, Cheeto is growing in the world. You know it, you know it. So, Cheeto massive growth in the world. கடைசி வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் தேடினது வந்து பாத்தீங்கன்னா கோப்ளைட் தான் பட் அது வந்து கிடைக்கல அதே சேம் டைம் கிடைச்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தது ஸோ அதனால வந்து ஓகே நம்ம வந்து இந்த லைட்டே ப்ரிஃபரன்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் இந்த லைட்டே வந்து நான் சூஸ் பண்ணினேன் அண்ட் தென் இது நான் வாங்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல நான் போஸ்ட்டும் போட்டிருந்தேன் ஆக்சுவலி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு அதனோட உள்ள சிட்டோ வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை அகைன் இந்த சிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆபீஸ் தான் வந்து கொடுத்தாங்க ஆக்சுவலாக ஒரு ஆபீஸ் கிட்டேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தது தான் சிட்டோ இந்த லைட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து வாட்டர் ப்ரூஃப் தான் ஸோ இங்கேயும் உங்களுக்கு போட்டிருப்பாங்க IP66 அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கும் அகைன் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து 50 வாட்ஸ் தான் ஸோ சம் லைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 வாட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆனால் 50 வாட்ஸ்க்கான பவர் வந்து கண்டிப்பாக இருக்காது பட் இதில் வந்து அந்த பவர் எல்லாமே இருக்குது இது என்ன அப்படின்னா வந்து இது வந்து அக்வாரியம்காக வர லைட் வந்து கிடையாது ஆக்சுவலாக ஸோ அதுதான் வந்து இது நம்ம சிட்டோக்குன்னு வர லைட்டை நம்ம வாங்கணும் அப்படின்னா வந்து சிம்பிளாக வந்து நம்ம டேங்க் கிளாஸ்லேயோ இல்லை எதுலையோ கிளாம் பண்ணிக்கலாம் பட் இதில் வந்து நம்ம கிளாம் பண்ணுறது அப்படின்றது வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணி தான் வந்து நம்மளே வந்து பண்ணணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா ஸோ இந்த பக்கம் கிளாஸ் ஒன்று போட்டிருக்கேன் ஸோ இந்த கிளாஸை வந்து நான் போட்டு ஸோ ஜஸ்ட் இந்த லைட்டை வந்து பார்த்திங்கன்னா இது மேலே ஜஸ்ட் நான் வச்சிருப்பேன் ஆக்சுவலாக ஸோ இப்படி தான் வச்சிருப்பேன் அந்த லைட் இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே இப்படி தான் இருக்கும் அகைன் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயினை வச்சு மேலே இது வந்து பிளேவுட் தான் ஆக்சுவலாக மேலே இருக்கிறது வந்து பிளேவுட் தான் ஸோ இந்த வுட்டில் வந்து ஒரு கிளாம் மாதிரி ஒன்று ஸ்க்ரூ பண்ணிட்டு ஸோ அதுலேருந்து ஒரு இந்த ரெண்டு ஹோல்ஸ் இருக்குது இல்லையா இந்த ரெண்டு ஹோல்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாம் பண்ணி பண்ணியிருந்தேன் அது ரொம்ப ஹைட்டாக இருக்குது எனக்கு சம்பில் அதாவது ஃபுல் சம்புமே வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து பாஸ் ஆகுது ஆக்சுவலாக இந்த சம்பு நான் பில்ட் பண்ணும்போது வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து அக்கலைக்கெலாம் நான் எதுவுமே பேஸ் பண்ணவே இல்லை ஜஸ்ட்டு ஒரு நார்மல் கிளாஸ் தான் வந்து பேஸ் பண்ணியிருக்கேன் லைட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் நமக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக போகும் அதனால் ஆல்ஜி க்ரோத்துமே வந்து ஒரு பக்கம் இருக்குது ஆக்சுவலாக இந்த சைட்லாம் பம்ப் சைட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஆல்ஜி இருக்கும் நான் கடைசி நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸ்கிம்மர் சைடும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆல்ஜி வந்து நிறைய க்ரோ ஆயிருக்கு அகைன் நான் ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணேன் பார்த்திங்களா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சீட்டோ மேலே ஹேர் ஆல்ஜி வந்து க்ரோ ஆயிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த ஹைட்ரோபோனிக் லைட் வந்து யூஸ் பண்ணேன் வளரல ஒயிட் லைட் வந்து நல்ல பவர்ஃபுல் லைட் வந்து கொடுத்தேன் சீட்டோ வளர்ந்துச்சு ஆனால் அது கூட வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஹேர் ஆல்ஜியும் க்ரோ ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து இந்த லைட் வந்து நான் சூஸ் பண்ணது இந்த லைட்டை நான் இப்போ ஆன் பண்ணுறேன் எவ்வளோ பவராக இருப்பாங்க அவ்வளோ பார்க்கவே முடியாது செம்ம பவராக இருக்கும் அந்த லைட்டு ஸோ உண்மையாக சொல்ல போனால் நல்ல பவராக இருக்கும் ஸோ அகைன் இது வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வந்து இதில் வந்து ட்ராபேக் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிட்டோ வந்து வளருது 100% என்னால் வந்து ஷார்ட்டி கொடுக்க முடியும் தண்ணி நல்லா மெச்சூரிட்டி இருக்கணும் அகைன் உங்கள் கேஹெச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட்க்கு மேலே இருக்கணும் தண்ணி டெம்பரேச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கணும் ஏன்னா இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து வின்டர் டைம் தான் ஸோ தண்ணி டெம்பரேச்சருமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது ஆக்சுவலாக வாட்டர் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 27.9 இருக்குது உங்களுக்கு தெரியுதா தெரில இதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அங்கே வந்து வந்துடும் 27.9 இருக்குது நான் கூலிங் ஃபேனும் வந்து போட்டு தான் வச்சுருக்கேன் இந்த டைமிங்கில் ஸோ தண்ணி இப்போ நம்ம நார்மலாக இப்படி தொட்டு பார்த்தாவே நம்மளுக்கு வந்து தெரியும் அந்த சில்னஸ் வந்து ஸோ அந்தளவுக்கு வந்து சில்லுன் தான் இருக்குது அதனால் கூட சிட்டோ வந்து நல்லா வளர்ந்துருக்கலாம் மேபி இப்போ சம்மர் டைம் வரப்போதே இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு தான் தெரியல ஆக்சுவலாக ஸோ நிறைய பேர் வந்து சிட்டோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நான் நிறைய ஆபீஸ்ட்டு கேட்கும்போது வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா சிட்டோ வந்து ஃபெயிலியர் ஆகிடும் நம்மளுக்கு வந்து வளராது சிட்டோவை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க பட் எப்படியோ வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணி மேட்சாக க்ரோ பண்ணிட்டேன் கொஞ்சம் நம்ப முடியல தான் நம்மளாம் இந்த அளவுக்கு பண்ணுமா அப்படின்றத பார்க்கும்போதே வந்து கொஞ்சம் நம்ப முடியல தான் பட் ஆனால் நல்லா வளர்ந்துருக்கு அகைன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும் ஆக்சுவலாக இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா இந்த சைடு நம்ம வந்து தொட முடியாது ஆக்சுவலாக அந்தளவுக்கு வந்து கொதிக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து மொரவர் உங்கள் கேபினெட்டை வந்து ஓப்பன் வச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும் அதே மாதிரி நான் இந்த கிளாஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச் வரைக்கும் வந்து கேப் இருக்கிறதுனால இந்த லைட் யூஸ் பண்ணுறதுனால தண்ணி சூடாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் இந்த லைட்டு மட்டும் வந்து நல்லாவே ஹீட் ஆகுது சரிங்களா அது ஒன்று தான் வந்து ஒரே கண்டிப்பாக 50 வாட்ஸில் வந்து இந்த அளவுக்கு ஒரு காம்பேக்டாக லைட் யூஸ் பண்ணால் எந்த மாதிரி லைட்டாக இருந்தாலுமே சூடு ஆக தான் செய்யும் அது ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நம்மளுக்கு வந்து இந்த லைட் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து எங்கிட்டே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் லிங்க்கும் நம்பருக்கு கீழே கொடுத்துருக்கேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் அகைன் இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து வாட்டர் ப்ரூஃப் தான் ஸோ இன்கேஸ் உங்கள் ஆக்சிடென்டாக சால்ட் வாட்டர் விழுது அப்படின்னா பிரச்சனை இல்லை அகைன் இதில் 3 லைன் கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து நியூட்ரல் ஃபேஸு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து ஸோ 3 லைனுமே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா சால்ட் வாட்டர் ஸோ ஷாக் அடிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி ஸோ அதனால் அதுவும் ஒன்று பார்த்துக்கோங்க அகைன் இது வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டியோடு வந்துடும் சரிங்களா இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் எனக்கே பண்ணுங்கள்
பண்ணீங்க அப்படின்னா நானே திருப்பி நான் வந்து உங்களுக்கு புதுசு வந்து வாங்கி கொடுத்துருச்சிங்களா, 1 இயர் வாரண்டியோட வருது இந்த லைட்டு. இப்போ நம்ம சிட்டோவை பார்க்கலாம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு நான் ஜஸ்ட் அப்படி எடுத்து காட்டுறேன். அகைன் வந்து இந்த லைட் வாங்கினீங்க அப்படின்னா வந்து சிட்டோ வந்து உங்கள் எல்லாருமே வந்து காம்ப்ளிமெண்ட் தான். ஸோ லைட் வாங்கினா மட்டும் கிடையாது, நீங்கள் இன்கேஸ் வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஏதாவது வாங்குறீங்க நான் வந்து உங்களுக்கு நான் ஷிப்பிங் பண்ணுறேன் அப்படின்னா அது கூட சேர்த்து நான் உங்களுக்கு வந்து சிட்டோவும் வந்து ஷிப்பிங் பண்ணி கொடுத்துருவேன் சரிங்களா. நீங்கள் கேஸ் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி கூட வந்து வாங்கிக்கலாம். மற்றபடி ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வரைக்கும் நீங்கள் நீங்கள் எதாவது மற்ற ப்ராடக்ட் எதாவது வாங்கினீங்க அப்படின்னா சிட்டோ வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருவேன் சரிங்களா. எனக்கே இது காம்ப்ளிமெண்ட்டாக தான் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் க்ரோ பண்ணி தூக்கி போடுறத உங்கள் எல்லாருக்கும் நான் கொடுக்க போகிறேன் சரிங்களா. இதுதான் அந்த க்ரீன் ஆல்ஜி வளர்ந்துருக்கு தெரியுதான், இந்த சைட்லாம் இந்த ரைட் சைட்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு, அந்த ஷேடோ எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வளரும். அதங்கேயும் நான் ஸ்கிம்மர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கு சரிங்களா. ஸோ இதுதான் இப்படி தான் இருக்குது. பயோ பிளேட் வந்து நல்லா ஒர்க் பண்ணுது, 980. ஸோ அந்தளவுக்கு போயிடுச்சு. ஸோ அதே நம்ம இந்த கிளாம்போட நவுட்டி வச்சுருவோம். நவுட்டி வச்சு நான் சீட்டோ நான் ஜஸ்ட்டு நான் உங்கள் கையில் அப்படி எடுத்து காட்டுறேன் எவ்வளோ வளர்ந்துருக்கு. தண்ணி தொட முடியல ஆக்சுவலாக, அந்தளவுக்கு சில்லுன் இருக்கு. ஸோ அதே மாதிரி நல்லா வந்து க்ரோத் இருக்குது ஆக்சுவலாக, நேச்சுரலாக வந்து வளர்ந்துருக்கு ஆக்சுவலாக தெரியுதா உங்களுக்கு. ஸோ இதை அப்படியே வச்சிடறேன் நான் உங்களுக்கு பார்க்கலாம். ஆக்சுவலாக இது இடமே இல்லை, ஆக்சுவலாக இடம் இல்லாமல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடு அப்படியே வளர்ந்துட்டு வருது ஆக்சுவலாக அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ நான் அதை கலெக்ட்டேன் அப்படின்னா வந்து அடுத்து வளராது. சிட்டோ நீங்கள் எந்தளவுக்கு மேக்ஸிமம் நீங்கள் க்ரோ பண்ணுறீங்களோ ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணியில் இருக்க நியூட்ரிஷனு இது எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணி இதுவாக ஆரம்பிக்கும். இந்த கிளாஸுக்கு மேலே இந்த லைட்டை எப்படி வச்சு நைட்டு வந்து ஆன் பண்ணி வச்சுருவேன் இவ்வளோதான் சரிங்களா. இப்படி தான் வந்து எரியும் இந்த சிட்டோ. லைட்டிங்கோட டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் டேங்க் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து மார்னிங் வந்து 10 மணிக்கு ஆன் ஆகும், 10 மணிக்கு ஆஃப் ஆகிட்டு நைட் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணியோட இது வந்து ஆஃப் ஆகிடும் சரிங்களா. 7 சம்டைம்ஸ் வந்து 10 மணி கூட இருக்கும். ப்ளூ லைட்டே வந்து ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் ஆனில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 11 மணிக்கு ஆன் பண்ணிட்டு காலையில் 8 மணிக்கு வந்து இந்த லைட்டை வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ டைமர் தான் போட்டு வச்சிருக்காங்க தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு டைமரு. ஸோ அதில் தான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டேங்க் வந்து 12 ஹவர்ஸ், அகைன் சீட்டோ டேங்க் வந்து 12 ஹவர்ஸ், இப்படி தான் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. மெயின் டேங்க்லேயும் நம்ம வந்து அதிகமாக லைட்டிங் கொடுக்க முடியாது, ஏன்னா ஆல்ஜி நிறையா க்ரோத் இருக்கும். ஏன்னா நியூட்ரிஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி சால்ட் வாட்டரில். ஸோ அதிகமாக ஆல்ஜி கன்சியூம் ஆகிற சான்சஸ் வந்து அதிகம். ஸோ அதனால் வந்து நீங்கள் மினிமம் ஒரு 7 to 8 hours வரைக்கும் நீங்கள் லைட் வந்து மெயின்டைன் பண்ணலாம் மெயின் டேங்க்கில். அகைன் சிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 10 hours போனையும் நீங்கள் வந்து லைட்டை வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம் சரிங்களா. அகைன் இந்த 3 feet அக்வாரியம் வரைக்கும் தான் வந்து இந்த லைட் வந்து சூட்டபிள். அகைன் நீங்கள் வந்து ஒரு 5 feet or 10 feet நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்து இதில் இன்னும் வாட்ஸ் அதிகமான இதெல்லாமே இருக்குது. 50 watts 200 watts அந்த மாதிரி வாட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் வந்து இருக்குது, வேணும்னா வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைட்டே இந்த ஒரு லைட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 5 feet tank வரைக்கும் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம், நல்ல பவராக இருக்குது. எனக்கு தான் சிட்டோ வளர்க்குறது தான் வந்து இடம் இல்லை. ஸோ நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ளே வச்சிருக்கிறேன், பார்க்கலாம். அடுத்த ஏதாவது பெரிய டேங்க் பண்ணும்போது வந்து நம்ம இன்னும் பெருசாக பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். மரீனா கோயில் செட்டப் பண்ணோம் அப்படின்னா வந்து நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அகைன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், டேக் கேர் அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.